பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தெரியாதுன்னு பொய்யா சொல்ற? இப்ப நீ உண்மையை சொல்லல, அவ்வளவுதான். உண்மையை சொல்லு. நீ நகர துளசி, இவன் கிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். பொன்னி, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அவர் இப்ப சொல்றது தாண்டி உண்மை இல்ல துளசி. ஆமா பொன்னி, அவர் என் அண்ணனை பார்த்து ஏதாவது பண்ணிருந்தா அவர் கண்டிப்பா ஒத்துப்பாரு. தேவையில்லாம இப்படி பொய் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாரு. என்ன துளசி, உன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா? இவன் பண்ணதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா? நான் எதையும் மறக்கல. இப்ப இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடைச்சதுனால இவன் மனசுலயும் இடம் கிடைச்சிரும் நினைச்சு இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கியா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாரு, ஆத்திரத்துல என்ன வேணாலும் பேசக்கூடாதா? நியாயம்னு ஒண்ணு இருக்கு. நியாயம்னு ஒண்ணு இருக்கா? உனக்கு உன் அண்ணனை விட உன் புருஷன் முக்கியமாயிட்டால? பொன்னி, என்ன கேக்குற நீ? இந்த உலகத்தை படிச்ச சாமி இருக்குல்ல, அது கூட என் அண்ணனுக்கு அப்புறம் தான். நீ சொல்றது உண்மைனா எனக்கு முன்னாடி இவ சட்டையை புடிச்சு உலுக்கி என் அண்ணன் எங்கடா நீ கேட்டிருக்கணும். கண்டிப்பா நான் கேட்டிருப்பேன். இவர் என் அண்ணனை ஏதாவது பண்ணிருந்தா கண்டிப்பா நான் கேட்டிருப்பேன். பொண்ணு தெரியாதவர் சட்டையை புடிச்சு ஒழிக்க கேக்குறதுல என்ன பிரயோஜனம்? இப்படி பேச உனக்கு மனசு கூசல, மனசாட்சி நடக்கல? தன் வாழ்நாள் முழுக்க உன் அண்ணன் உனக்காக தானே கஷ்டத்துக்கு மேல கஷ்டப்பட்டாரு. இப்ப கூட இவன் உன்னை கொலை பண்ண பார்த்தான்னு கேள்விப்பட்டு அத பொறுக்க முடியாம இவனை தேடி வந்தாரு. அருவாளோட அலைஞ்ச ரெண்டு பேர்ல ஒருத்தர் திரும்பி வந்திருக்காரு, இன்னொருத்தரை காணுனா யார் மேல தப்பு சொல்லு? இவர் மேலதான் சந்தேகம் வரும். ஆனா இவர் அண்ணனை பார்க்கவே இல்லைன்னு சொல்றாரே, அப்போ சட்ட அழுக்கா இருந்ததுக்கு என்ன காரணம்? நேத்தே சொல்லிட்டேன்ல, வண்டியில இருந்து கீழ உண்டேன்னு. இல்ல, போய் சொல்ற, பச்சை போய் சொல்ற. என் புருஷன் எங்க? அவரை என்ன பண்ண சொல்லு, எங்க கொண்டு போய் வச்சிருக்க? ஏய், என் மகன் தான் தெரியாதுன்னு சொல்றான்ல, அப்புறம் திரும்பவும் அதையே கேட்டுட்டு இருக்க? உன் மக உண்மை சொல்ற வரைக்கும் நான் கேட்டுட்டு தான் இருப்பேன். ஐயா ராஜபண்டி, நீ என்கிட்ட எந்த உண்மையும் மறைக்கலையில? நான் தான் சொல்லுறேன், திரும்ப திரும்ப அதையே கேள்வி கேட்டுனேடா. சீ, பெத்த புள்ளைய சந்தேகப்படுறிய? நீ எல்லாம் ஒரு அம்மாவா? ஏய், நீ பேசாம இருடி. உன்னை யார் இங்க பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்ல கூப்பிடல? பொன்னி, நீ ராஜபாண்டிய நம்புடி. சரி சித்தி, நான் நம்புறேன். ஆனா என் புருஷன் எங்க போனாரு? இப்ப எங்க இருக்காரு? அவர் செல்போன் ஏன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு? அவர் ஏதாவது ஆபத்துல இருக்காரா? இல்ல, இந்நேரத்துக்கு அவர் வீட்டுக்கு வந்திருப்பாருல? அப்படியே அவர் ஒருவேளை வரலன்னு வச்சுக்கோ, ஏன் அவர் எனக்கு போன் பண்ணி சொல்லிருப்பாரு. அவர் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் எனக்கு போன் பண்ணி சொல்லல, வீட்டுக்கும் வந்து சேரல. நான் அடிச்சு சொல்றேன் சித்தி, உன் மகனுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. இல்ல பொண்ணே, நீ எவ்வளவு சொன்னாலும் என் மனசு அதை ஒத்துக்க மாட்டேங்குது. இவரு கோவத்துல அண்ணனை பத்தி ஏதாவது சொல்லி இருக்கலாம், ஆனா அண்ணனை ஏதாவது பண்ற அளவுக்கு போற ஆள் கிடையாது. நீ சொன்ன மாதிரி அண்ணனுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கலாம், அத நாம தான் காப்பாத்தணும். நம்ம ரெண்டு பேரும் போய் அண்ணனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடலாம். அதை விட்டுட்டு இவர் மேல அபாண்டமா பழி போடாத, அதை என்னால ஏத்துக்க முடியாது. உன்னால ஏத்துக்க முடியாதா? அப்ப சரி, நான் பாத்துக்கறேன். அண்ணன் பாசத்தை விட உனக்கு உன் புருஷன் பாசம் தான் பெருசா இருக்குல்ல. பரவாயில்ல. என்ன பொண்ணி, திரும்ப திரும்ப முட்டாள் மாதிரி அதையே சொல்லிக்கிட்டு? நான் முட்டாள் தான். நான் மட்டும் இல்ல, உன் அண்ணனும் ஒரு அடி முட்டாள். நீதான் வாழ்க்கை, நீதான் வாழ்க்கைன்னு அவர் உனக்காக வாழ்ந்தாரு பாரு. அவர் ஒரு வடிகட்டின ஒன்னே நபர் முட்டாள் தான். இருக்கட்டும், இருக்கட்டும். ஏன் புருஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். பொன்னி, நீ என்கிட்ட பேசாத.
எதுவும் பேசாத. சத்தியவானம் மீட்க சாவித்திரி போராடின மாதிரி ஏன் புருஷனை மீட்க நான் போராடுவேன். நீ கண்ட கெட்ட கனவு நஜத்துல வேற மாதிரி நடந்திருக்கு. இவனால அண்ணனுக்கு வேற ஆபத்து நடந்திருக்கு. இவன் எதையோ மறைக்கிறான். இவன் பேச்சுல நடவடிக்கையில ஏதோ ஒரு திருட்டுத்தனம் தெரியுது. அது என்னன்னு போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நான் இப்பவே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன். பொண்ணு சொல்றது கேளு. துபாரா, நான் அண்ணன் எதுவுமே பண்ணல. தேவையில்லாம போலீஸ்லாம் போய் அசிங்கப்பட வேணாம். நம்ம அண்ணா ஒண்ணு பண்ணலாம். எல்லாருமே ஒரு ஒரு மூலைக்கு போய் தேடுவோம். பொண்ணி, போலீஸ்க்கெல்லாம் போக வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாரு, அண்ணன் கண்டிப்பா வந்துடும். இதுக்கு மேல நான் பொறுமையா இருந்தனா, உன் தாலிய நீ காப்பாத்திக்கிறதுக்காக என் தாலிய நான் பறி கொடுக்கற மாதிரி ஆயிடும். இனிமே நான் உன்னையும் நம்ப மாட்டேன், இவனையும் நம்ப மாட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சொல்றது கேளு பொண்ணி, சொல்றது கேளு.